ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு இப்படி பண்ண? எவ்வளவு நம்பின, கேவலம் பணத்துக்காக இப்படி கேவலமான வேலை பார்த்திருக்க? அர்ஜுன், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மலர் என்ன பண்ணா? தயவு செஞ்சு நீங்க யாரும் பேசாதீங்க, நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அர்ஜுன், என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? ஏய், ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. இந்த இமேஜை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டியடி. நியாயமா உங்க வீட்டு ஆளுங்க நடந்துகிட்டதுக்கு மலர் தான் உன் மேல கோபமா இருக்கணும். நீ என்ன மலர் மேல கோவப்படுற? அந்த கோவத்தை காட்டுறதுக்காக தான் நான் தெரியாம லேடிஸ் பாத்ரூம்க்குள்ள போன வீடியோவை சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணி பழி வாங்கிருக்கீங்க. அவ கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன க்வெஸ்சன் பண்றியா? நீ சைலண்டா இருந்த இல்லனா இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. அர்ஜுன், நீ என்ன சொல்ற? நான் எதுவும் அப்படி பண்ணல. சொல்ல போனா அந்த வீடியோ கூட என் போன்ல இல்ல. ஆமா அர்ஜுன், அன்னைக்கு உங்க அம்மாவும் அக்காவும் இங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு மலர் அத அப்பவே டெலிட் பண்ணிட்டா. பார்வதி, சும்மா நடிக்காதீங்க. இவளோட நடிப்புல இவ்வளவு நாள் நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் ஏமாற தயாரா இல்ல. நான் எவ்வளவு இறங்கி சரிக்கு சமமா உங்ககிட்ட பழகினாலும் கடைசியில உன் தகுதியை காமிச்சிட்டல. உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சு. பணத்துக்காக தான் இத்தனை நாள் எங்கட பழகி இருக்க, அப்படித்தானே? அர்ஜுன், போதும். நீ பேசுறதே சரியில்லை. நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. அப்படியே நான் அதை வெளியே விடணும்னு நினைச்சிருந்தா இப்போ இல்ல. என்னைக்கோ நான் அதை பண்ணிருப்பேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ நான் இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன இருக்கு? இது கூட நீ யோசிக்க மாட்டியா? இங்க பாரு, இந்த கதையில என் உனது காதுல பூ வச்சிட்டு இருப்பான். அவங்க கிட்ட போய் சொல்லு, நீ பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பான்? அந்த வீடியோ உன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. உன்னை தாண்டி வேற எங்க போயிருக்கோம்? சந்தோஷம் வெளிய கொண்டு வரதுக்காக நான் கொடுத்த பணத்தை லாஸ்ட் மினிட்ல என் அம்மா வந்து கொடுக்க முடியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏன் மேல கோவத்தை காமிச்சிருக்க, அப்படித்தானே? கேவலம் 50 லட்சம் ரூபாய் பணத்துக்காக இப்படி இறங்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என் நம்பிக்கையில சுக்குநேரம் உடைச்சிட்டல. ஐயோ அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல, என்ன நம்பு. ஒரு நாள் பொறுத்திருந்தா அம்மா கிட்ட நானே பேசி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் வெளியில கொண்டு வந்திருப்பேன். உனக்காக என் அம்மா கிட்ட எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கேன் தெரியுமா? என் லைஃப்ல என் அம்மாக்கு அப்புறம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது நம்பினது எல்லாம் முன்ன மட்டும்தான். எல்லாம் தப்புன்னு புரிய வச்சுட்டல. ஆனா உன் திறமை யாருக்குமே வராது. என் முன்னாடி நல்லவனு காட்டிக்கிறதுக்காக அந்த வீடியோவை டெலிட் பண்ணவான்னு கேக்குற மாதிரி கேட்டு அதை டெலிட் பண்ணிட்டா நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் கட் ஆயிரும்னு பா என்னமா நடிச்ச நீ. எது உண்மை எது நடிப்புன்னு தெரியாம உன்கிட்ட போய் ஏமாந்துருக்க பாரு, என்ன மாதிரி ஒரு முட்டாள். இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். நீ பணத்துக்காக என் கூட பழகிறன்னு என் அக்கா என்கிட்ட சொன்னப்ப கூட நீ அப்படி இல்லைன்னு அவங்க கிட்ட சண்டை போட்ட. கடைசியில நீ ஒரு முட்டாள், அவங்க சொன்னதாண்டா உண்மைன்னு காட்டிட்டல. அர்ஜுன் ப்ளீஸ், நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனா பணத்துக்காக உன்கிட்ட பழகிறேன் நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியல. உண்மை அதுதான், உன்னால அதை மறுக்கவே முடியாது. அர்ஜுன், கோபத்துல இருக்கின்றதுக்காக அதிகமா வார்த்தையை விடாத. இது வரைக்கும் மலர் உன்கிட்ட எனக்கு பணம் கொடுன்னு கேட்டிருக்கா? நீ ஏன் பணம் கொடுக்கறன்னு சொன்னப்ப கூட மலர் வேணாம் தானே சொன்னா? அதுவே நடிப்பு. நீ இப்ப பண்ண காரியத்துல தெளிவா புரிஞ்சிருச்சுல. இந்த
இது பார், என்னை ஏமாத்திட்டேன்னு சந்தோஷப்படாத. ஒருத்தவங்க தான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்ல. அதான் நீ இப்ப பண்ணிருக்க. ஆனா ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நட்புங்கிறத தாண்டி உன் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அத தப்பான ஆள் மேல வச்சிருக்கேன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்ட. நீ அந்த வீடியோவை எடுத்தப்ப ரிலீஸ் பண்ணிருந்தா கூட எனக்கு உன் மேல கோவம் மட்டும்தான் இருந்திருக்கும். அதுல இருந்து வெளில வந்திருப்பேன். என் கூட பழகி என்ன நம்ப வச்சு கடைசியில கழுத்த இருக்கிற மாதிரி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கல. சை, உன்ன மாதிரி ஒருத்தி கூட பழகினதே எனக்கு வெக்கமா இருக்கு. இத பார், இதான் நான் உன்ன பாக்குற கடைசி தடவை. இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ முன்னாடி வந்துடாத. இத்தனை நாளா நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்திருக்கேன். ஆனா என்னைக்கு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியோ என் லைஃப்ல என்னோட முதல் எதிரிய நீ தாண்டி. குட் பை. மலர், என்ன இதெல்லாம்? சத்தியமா எனக்கு தெரியலக்கா, நான் எதுவுமே பண்ணல. அர்ஜுன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. கடவுளே, என் பயந்த குழந்தைய இப்படி சோதனை பண்ற. என்ன தெரியுமா, மலர் நீ அழறத என்னால பார்க்க முடியல, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் மேல நீ எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா நீ அத சோசியல் மீடியால விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இத வேற யாரோ பண்ணிட்டு உன்னை பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டாங்க.